நீங்க வந்து பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இல்ல கிடைச்சிருச்சேன்னு ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துன்னு இருக்கேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வராங்களா அவ்வளவு ஆதகமா? ஏன் கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு? இது எப்படின்னா, எனக்கு வேணா நல்லது கிடைச்சிருக்கலாம், அதனால வாழலாம். பிடிக்காத வாழ்க்கை கூட பிடிச்ச வாழ்க்கையா மாத்திக்கிறது தான் செயல் திறன். நம்ம ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டின் இருப்போம், அந்த நேரத்தில் பார்த்தா ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ண மாட்டான், பணம் இருக்காது, ஒருத்தர் கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி சூழ்நிலாம் பார்த்தீங்கன்னா சோதிக்காதேன்னு சொல்ல வேண்டாம் சார், சோதிங்க, ஆனா நீங்க தவறு இருக்காதீங்க. பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்களா இல்லை கிடைச்சிருச்சேன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எனக்கு பிடிச்சதான் வாழ்க்கை, பிடிச்சதான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆமாம், இருக்குது. ஒரு ஜென்ம ஜாலியாக இருக்கணும், பிறந்துட்டோம், மனுஷனாக பிறகுதே மிகப்பெரிய புண்ணியம். அந்த புண்ணியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அதனால் எனக்கு எப்படி சொல்கிறது, ஜாலியாக இருக்கேன். ஜாலியாக இருக்கீங்க. நம்ம ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டின்னு இருப்போம், அந்த நேரத்தில் பார்த்தா ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ண மாட்டான், பணம் இருக்காது, ஒருத்தர் கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி சூழ்நிலாம் பார்த்தீங்கன்னா என்னத்தடா பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு டைம் நான் யோசனை பண்ணியிருக்கேன், சரி பார்ப்போம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இதே நானும் யோசனை பண்ணிட்டே இருக்கேன். இந்த எடிட்டர்கிட்ட ப்ரோக்ராம் கொடுத்துட்டு படம் பாடுபட்டுவோம் இல்லையா, அப்போ நானே இதே மாதிரி தான் யோசிப்பேன். சும்மா தேவையில்லாம பிச்சு கூடாது, சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் எடிட்டர் மனசுலயே வச்சுக்க மாட்டான், ரொம்ப நல்லவன். நானே யோசித்தேன். சரி ஓகேண்ணே, சரி ஓகே. இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் வந்து ஒரு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, சந்தோஷமாக தான் வீட்டுக்கு போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வைக்காமல் ஒரு ரசம் சோத்தை கொட்டிடுறாங்க, இந்த கோபம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? டென்ஷன் ஆகும். நம்ம இருந்தாலும் அம்மா மேலே கட்ட முடியாது இல்லையா, நம்ம தண்ணி சாப்பாடு போட்டால் கூட சாப்பிட்டு தானே ஆகணும். சோதிக்காதீங்களா? நீ சோதிக்காதீங்க பையன், ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போ வந்து ஜாலியாக இருக்கீங்க இல்லையா, அப்படியே ஒரு இது நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் மட்டும் பண்ணிட்டு போனேன். இப்போ அந்த ஒரு பாட்டு இளங்காத்து நம்ம பேக்ரவுண்ட் நீங்கள் தானே போன, நான் போடுறேன், நீங்கள் ஃபீல் பண்ணுற, நான் பாடவா? இளங்காத்தீசுதே என்ன பண்ணுறீங்க, என்ன வச்சு பண்ணுங்க. சரி தேங்க்ஸ் நீங்கள் வந்து பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்களா இல்லை கிடச்சிருச்சேன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்களா? ஆகா, ஆமாம், உங்களோட பேர்? என் பேர் பிரேமா. பிரேமா, ஆஹா, என்ன ஒரு தமிழ் பெயரையா! இதுக்கு வேற இந்த எடிட்டர் போடுவானே, தமிழ் பெயரா இல்லையான்னு தெரியலையே. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நீங்க வந்து பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்களா இல்ல கிடைச்சிருச்சேன்னு ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துன்னு இருக்கேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வராங்களா அவ்வளவு ஆதகமா? ஏன் கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? பிடிச்சி வாழணும்னு நினைச்சதுல வாழ முடியல, சரி இருக்கிறத வச்சு இப்போ சரி பண்ணிக்கணும்ட்டு அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தேன். நீங்க ஒரு வாழ்க்கையை பிடிச்சி வச்சிருந்தீங்க கண்டிப்பா. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, பிடிச்சி வாழ்க்கை அது சந்தோஷமா வாழணும்னு போனோம், அது சரி வரல, அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட தான் வாழணும்னு இருக்கு, அதனால பிள்ளைங்களோட சோதிக்காதீங்கடா. என்ன இது எப்படின்னா, எனக்கு வேணா நல்லது கிடைச்சிருக்கலாம், அதனால வாழலாம். பிடிக்காத வாழ்க்கை கூட பிடிச்ச வாழ்க்கையா மாத்திக்கிறது தான் செயல் திறன். நான் முதல்ல ஒரு கல்யாண நேரத்தில் எவ்வளோ அன்பாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு கொஞ்சம் குறையிறது, மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு ரொம்ப குறையும். ஏன்னா அவள் அழகு குறைய குறைய நீங்கள் குறைச்சிக்கிறீங்க ஆசையை, அப்போ பிடிக்காமல் போயிட்டுது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்டாக இருங்களேன், வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா அவங்க ஏதாவது சொல்லத்தான் சொல்லுவாங்க. மேடம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா உங்களை திருத்துற மாதிரி தான் இருப்பாங்க, ஏன்னா நீங்கள் நிஜமாகவே தப்பு பண்ணுவீங்க. ஆம்பளைங்க தப்பு பண்ணுற நேரங்கள் நிறையா, கவனமே இல்லாம தப்ப திருப்பி 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 செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரே டயர்ட் ஆயிடும். பொண்ணே வீட்டுல வந்தா சண்டை போடுவாங்க, என்னங்க நீங்க இவ்வளவு அகாலத்துல வரீங்க, ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டார்ட் அப்படிதான் ஆரம்பிக்கும். நேரம் கழிச்சு வரீங்க, குழந்தைகளுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றீங்க, எதுவுமே அவங்க கிட்ட கலந்து பேச மாட்டேங்க. இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து பிடிக்காம ஸ்டார்ட் ஆகும். அது சொல்லும் போதே நீங்க திருத்திட்டீங்கன்னு வச்சுங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். அதனால நீ சில நேரங்களில் விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்.
ஆஹா, அருமையா பேசுனீங்க. தேங்க் யூ, சூப்பர். நம்ம ஷோட பேர் வந்து சோதிக்காதீங்களா? நீங்க சோதிக்காதேன்னு சொல்ல வேண்டாம் சார், சோதிங்க. ஆனா நீங்க தவறு இழுக்காதீங்க. அது பண்ண மாட்டோம், தவறு இழுக்க மாட்டோம். ஆமா, ஏன்னா சோதனை வரத்தான் வரும். சோதிக்காதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? சோதனை கடவுள் கொடுப்பான், ஆனா அத சாதனையா மாத்துறது உங்கையில இருக்கு, வீட்டுல இருக்கு, அம்மா கிட்ட இருக்கு, உங்கையில இருக்கு. நம்ம ஒரு பக்கம் வண்டி திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. ஷோட பேரை மாத்துங்கடா. கற்றுக்கொள்ளுங்கள்.